விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் நண்பு வணக்கம். நம்ம இந்த வீடியோஸில் வந்து வயக்காடு நண்டு வந்து பிடிக்க போகிறோம். ஸோ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நாலு நண்பர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ தம்பி பேர் என்னம்மா? மாதவன். நீங்கள்? ராகுல். நீங்கள்? ரூபன். சரி, எல்லோரும் ஹாய் சொல்லிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வணக்கம் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுதாங்க எங்கள் ஊர் வயக்காடு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுருளிப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பத்துலேருந்து நம்ம சுருளி அருவி போகிற பாதை, அங்கே தாங்க ஃபுல்லாகவே நெல் தான் பயிரிடுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நண்டு வந்து பிடிக்க போகிறோம். நண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சேஃப்டிக்கு வந்து கையில் வந்து பிளாஸ்டிக் கவரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பெரிய ஆயுதம், அந்த ஒரு சின்ன குச்சி தான். அந்த குச்சியை வச்சு பக்கத்தில், அதாவது நம்ம பிடிக்க போகிற நண்டுக்கு பக்கத்தில் நல்ல ஒரு குத்து குத்தி அப்படியே அந்த நண்டு ஓட்டையோட நெம்பணும்னு வச்சுக்கோங்க. அந்த நண்டு வெளியே போகிறோம், நம்ம அப்போ வந்து பிடிச்சி நம்ம கவருக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பிடிக்கலாம். இதில் வந்து மூணு விதமான நண்டு பிடிக்கலாம். ஸோ நம்ம பிடிச்சிட்டு உங்களுக்கு இதில் கடைசியாக போய் பார்ப்போம் என்னென்ன நண்டு பிடிச்சோம் அப்படின்னு. சரி, இதை கடிக்கிறா கடிக்கிறா கையை பிடிச்சி நினைவே கடிக்கிறான் கையை ராவுறதை போடுறான். கையை சூழ வச்சுக்க கை சுத்தண்டா மேலே வருது வருது ஐயா. விட்டா ஓடிடும், அப்படியே பாலை போச்சுன்னா பிடிக்கவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வயக்காடு நண்டு அப்படின்னு சொல்லி ஏன் பிடிச்சோம் அப்படின்றதான் ஒரு கேள்வி. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவார். நண்பா, உங்கள் பேர் திருப்பி சொல்லுங்கள். ரூபன். ரூபன் சொல்லுவார், எதுக்காக நண்பா அந்த நண்டு பிடிக்கிறீங்க? சின்ன பிள்ளைக்கு சளி நல்லா இருக்குங்க. அதாவது இதை கொடுத்தோம்னா குழந்தைங்க, எத்தனை வயசு குழந்தைகளுக்கு? ரெண்டு வயசு உள்ள குழந்தைங்க. ஆனால் நம்ம வந்து பாட்டிகளுக்கு தான், பாட்டிமார் மூலியமாக நமக்கு எதுவும் தெரியாது. எப்படின்னு தெரியாது, அந்த காலத்து பாட்டியில் அந்த காலத்து பாட்டியில் எப்படி கொடுப்பாங்க? பச்சையாக கொடுப்பாங்களா இல்லை வேக வச்சு கொடுப்பாங்களா? அடிச்சு பச்சையாக கொடுப்பாங்க, பச்சையாகவே ஈரம் கொடுப்பாங்க. இதில் ஏதாவது நண்டை பிரிப்பாங்களா? பச்சை நண்டுன்னு ஏதாவது பிரிப்பாங்களா? பிரிப்பாங்க, நண்டை பிரிப்பாங்க. பால் நண்டுன்னு சொல்லுவாங்க, ஆமை நண்டுன்னு இருக்கும். நிறைய வகையாக ஒரு மூணு வகை நண்டு இருக்கும். ஓகே ஓகே. அதை பிரித்து அதை குழந்தைக்கு கொடுப்பீங்க? நண்டு மட்டும் கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு என்னென்ன நண்டு கொடுப்பாங்க? பச்சை நண்டு தான் கொடுப்பாங்க. பச்சை நண்டு மட்டும்தான். அப்புறம் பால் நண்டுன்றாங்க. ஓகே ஓகே. இதை பச்சையாகவும் கொடுப்பாங்க, சமைச்சு கொடுப்பாங்க. ஓகேம்மா. ஸோ அதுக்காக தான் பிடிக்க வந்திருக்கீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குழந்தைகளுக்காக அந்த நண்டை வந்து பிடிக்க வந்திருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு புதுமையான விஷயம் வந்து கற்றுக்கிறோம்ல, இந்த மாதிரி வயக்காடு நண்டை பிடிச்சி குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்கு, ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு. நம்ம எல்லாருமே நண்டு சாப்பிட்லாம்,
ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே வந்து கிராமங்களில் இயற்கையாக என்ன பண்ணுறாங்க, நண்டை பிடிச்சி அதை சாறு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு புதுமையான விஷயமா வந்து கற்றுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோடு சந்திப்போம். நன்றி.